அனைவருக்கும் வணக்கம். யாப்பிலக்கண உறுப்புகள். கவிதைகளில் இலக்கண கட்டுப்பாடு உடையவற்றை மரபு கவிதை என்றும், கட்டுப்பாடு இல்லாதவற்றை புதுக்கவிதை என்றும் பிரிக்கிறார்கள். இதன் அடிப்படையில் மரபு கவிதை நான்கு வகை பாக்களில் எழுதப்படுகிறது. இந்த பகுதியில் நாம் யாப்பிலக்கணத்தின் உறுப்புகளை குறித்து பார்க்க இருக்கிறோம். முதலில் யாப்பு என்றால் என்ன என்று பார்க்கலாம். எலும்பு, தசை, நரம்பு முதலியவற்றால் கட்டப்பெற்றது யாக்கை அல்லது உடல் என்று அழைக்கப்படுவது போல, எழுத்து, அசை, சீர், தலை, அடி, தொடை முதலியவற்றால் இயற்றப்பட்ட செய்யுள் யாப்பு என அழைக்கப்படுகிறது. இதன் அடிப்படையில் யாப்பிலக்க உறுப்புகள் மொத்தம் ஆறு: எழுத்து, அசை, சீர், தலை, அடி, தொடை என்பன. எழுத்தசை, சீர்தலை, அடித்தொடை, தூக்கோடு இழுக்கா நடையது யாப்பெனப்படுமே என்று யாப்பெருங்கலம் யாப்பிற்கு இலக்கணம் கூறுகிறது. இனி ஒவ்வொரு யாப்பு உறுப்புகளை குறித்தும் பார்க்கலாம். எழுத்து. எழுத்து என்பது எழுதப்படுவது. தமிழின் 247 எழுத்துக்களும் சீர்களில் இடம்பெறுகின்றன. தமிழ் எழுத்துக்களை யாப்பிலக்கண முறையில் மூன்று பிரிவுகளாக பிரிக்கலாம்: குறில், நெடில், ஒற்று என்று. தொல்காப்பியர் எழுத்துக்களை குற்றியலுகரம், குற்றியலிகரம், ஆயுதம் என்று மூன்றாக பிரிப்பார். நன்னூலாசிரியர் சார்பெழுத்துக்கள் என 10 வகையாக சுட்டுகின்றார். அடுத்து நாம் பார்க்க இருக்கும் யாப்பிலக்கண உறுப்பு அசை. எழுத்துக்களை சீர்களாக சேர்க்கும் முறையை அசை என்கிறோம். அதாவது எழுத்துக்களை ஒன்று சேர்த்து வருவது அசை. குறில், நெடில், ஒற்று என்னும் மூவகை எழுத்துக்களால் அசைக்கப்படுவது என்று பொருள். இதன் அடிப்படையில் அசை இரண்டு வகைப்படும்: ஒன்று நேரசை, இரண்டு நிறையசை. நேரசை என்பது குறில் தனித்து வருதல், குறிலும் ஒற்றும் இணைந்து வருதல், நெடில் தனித்து வருதல், நெடிலும் ஒற்றும் இணைந்து வருதல் ஆகும். நிறையசை என்பது இரண்டு குறில்கள் இணைந்து வருதல், இரண்டு குறில்களோடு ஒற்றும் இணைந்து வருதல், குறிலும் நெடிலும் இணைந்து வருதல் மற்றும் குறிலும் நெடிலும் ஒற்றும் இணைந்து வருதல். இது நிறையசை. அடுத்து நாம் பார்க்க இருக்கும் யாப்பின் உறுப்பு சீர். அசையின் எண்ணிக்கையை பொறுத்து சீரானது ஓரசைச்சீர், ஈரசைச்சீர், மூவசைச்சீர், நாலசைச்சீர் என்று வகைப்படுத்தப்படுகிறது. இந்த நான்கு சீர்களும் வேறு பெயர்களாலும் குறிக்கப்படுவதும் உண்டு. ஓரசை சீர் அசைச்சீர் என்றும், ஈரசைச்சீர் இயற்சீர் மற்றும் அகவல் சீர் என்றும், மூவசைச்சீர் உரிச்சீர் என்றும், நாலசைச்சீர் பொதுச்சீர் என்றும் அழைப்பதுண்டு. இந்த நால்வகையான சீர்களும் அவற்றில் இடம்பெறும் அசை வகைகள், அவை இடம்பெறும் ஒழுங்கு என்பவற்றிற்கு ஏற்ப பல்வேறு வகைகளாக அமைக்கப்படுகின்றன. ஓரசை சீர்கள் இரண்டு விதமாகவும், ஈரசை சீர்கள் நான்கு விதமாகவும், மூவசை சீர்கள் 8 விதமாகவும், நான்கசை சீர்கள் 16 விதமாகவும் அமையப்பெறுகின்றன. அடுத்து யாப்பிலக்கண உறுப்பு தலை. சீர்களை ஒன்றுடன் ஒன்று சேர்ப்பதை தலை என்கிறோம். தலைத்தல் என்றால் கட்டுதல் என்று பொருள். இரண்டு சீர்களை ஒன்றாக கட்டுதல் தலை எனப்படும். தலையானது 7 வகைப்படும். அவை: நேருன்றாசிரிய தலை, நிறையொன்றாசிரிய தலை, வெண்சீர் வெண்டலை, இயற்சீர் வெண்டலை, களித்தலை, ஒன்றிய வஞ்சித்தலை, ஒன்றாத வஞ்சித்தலை என
ஈழ் வகைப்படும். யாப்பிலக்கண உறுப்புகளில் அடுத்து பார்க்க இருப்பது அடி. அடி என்பது செயலுக்குரியது, வரி என்பது உரைநடைக்குரியது. அடி என்பது பல சீர்களால் அமைவது. ஓர் அடியில் இரண்டு சீர் முதலாக பல சீர்கள் வரும். அடியில் வரும் சீர்களின் எண்ணிக்கையை கொண்டு அடிக்கு பெயரிடப்படுகிறது. அதன் அடிப்படையில் அடிகளானது ஐந்து வகைப்படும். இரண்டு சீர்களை கொண்டு வருவது குரலடி, மூன்று சீர்களை கொண்டு வருவது சிந்தடி, நான்கு சீர்களை கொண்டு வருவது அளவடி அல்லது நேரடி என்றழைக்கப்படுகிறது, ஐந்து சீர்களை கொண்டு வருவது நெடிலடி, ஆறு சீர்களுக்கு மேல் வருவது கழி நெடிலடி ஆகும். யாப்பிலக்கண உறுப்புகளில் அடுத்து பார்க்க இருப்பது தொடை. அடிகளிலும் சீர்களிலும் எழுத்துக்கள் ஒன்றுபடுமாறு தொடுப்பது தொடை. இந்த தொடைகள் எட்டு வகைப்படும். எதுகை தொடை, மோனை தொடை, ஏய்பு தொடை, முரண் தொடை, அளபடை தொடை, அந்தாதி தொடை, இரட்டை தொடை, செந்தொடை என எட்டு வகையாக பிரிக்கலாம். இந்த தொடைகள் கவிதைக்கு ஓசை இன்பத்தையும் அழகையும் ஆழத்தையும் தரக்கூடியது. எதுகை என்பது அடிகளின் இரண்டாம் எழுத்துக்கள் ஒன்றிவர தொடுப்பது. மோனை சீர்களில் முதலாம் எழுத்துக்கள் ஒன்றிவர தொடுப்பது. இயைபு எனப்படுவது அடிகளில் இறுதி எழுத்துக்கள் ஒன்றிவர தொடுப்பது. முரண் சொல்லோ பொருளோ முரண்பட தொடுப்பது. அளபடை என்பது அடிதோறும் அளபடை வர தொடுப்பது. அந்தாதி தொடை என்பது ஓர் அடியின் ஈற்றில் நிற்கும் எழுத்தோ அசையோ சீரோ அடியோ அடுத்த அடிக்கு தொடக்கமாக வருவது. இரட்டை தொடை எனப்படுவது ஓர் அடியில் முதலில் வந்த சொற்களே அந்த அடி முழுவதும் திரும்ப திரும்ப வருவது இரட்டை தொடை. செந்தொடை என்பது மேலே குறிப்பிட்டிருக்கக்கூடிய இந்த ஏழு தொடைகள் அனைத்தும் பொருந்தி வராமல் எழுதுவது செந்தொடை. இந்த பகுதியில் யாப்பிலக்கண உறுப்புகளை குறித்து பார்த்தோம். அடுத்த பகுதியில் சந்திக்கலாம். நன்றி.